முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மயானத்திற்கு பாதை வசதி கேட்டு போராடி வருகின்றனர் சேலம் காடையாம்பட்டி கிராம மக்கள். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் காருவள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட மரக்கோட்டை மற்றும் பாரதிபுரத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து மயானத்திற்கு செல்ல போதிய பாதை இல்லை என கூறி 30 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். போராட்டத்தின் ஒரு பலனாக கடந்த 2005 அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு 11.25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கினர். ஆனால் இதுவரை பாதையை சீரமைக்கவோ ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தவோ அதிகாரிகள் முன்வரவில்லை. ஒதுக்கப்பட்ட நிதி வேறு ஒரு திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்டுவிட்டதாகவும் தற்போது பாதையை சீர் செய்ய போதுமான நிதி இல்லாததால் காலதாமதமாவதாகவும் காடையாம்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதியை பாதை அமைத்ததாக கூறி அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நேற்று முன்தினம் அந்த பகுதியில் இறந்த ஒருவரின் சடலத்தை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் முட்புதர்களுக்கு இடையே விவசாய நிலத்தின் வழியாக எடுத்து வந்து அடக்கம் செய்தனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வரும் எங்களுக்கு இதுவரை மயான பாதை கிடைக்கவில்லை என்றும் ஆதி திராவிடர் என்ற காரணத்திற்காக அதிகாரிகள் தங்களை புறக்கணிப்பதாகவும் கூறும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பல்வேறு துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனா்.